நான் சொல்ற விஷயத்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு அவுட் ஹவுஸ் கட்ட பிளான் பண்றீங்க. அவுட் ஹவுஸ் கட்டணும்னா ரொம்ப நாளா அங்க இருக்கிற ஒரு பாறையை உடச்சி எடுக்கணும். உடச்சி எடுத்ததான் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனால உடச்சி எடுக்கிறதுக்கு ஆட்களை கூப்பிடுறீங்க. அவங்க உடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடியில ஒரு பொருளை பாக்குறீங்க, நீங்க பிரமிச்சு போறீங்க. ஏன்னா கொஞ்சம் கூட சிதை ஒரு அதை ஒரு ஸ்கெலிட்டனும், அந்த ஸ்கெலிட்டனுக்கு பார்த்தா சின்ன நாணயங்களும், அது கையில வந்துட்டு வாட்ச் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பாக்குறீங்க. இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போன நீங்க உடனடியாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பார்த்துட்டு அதை ரிசர்ச் பண்ணிட்டு, இந்த ஸ்கெலிட்டன் கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முந்தையான ஸ்கெலிட்டன், இந்த எலும்புகள் வந்துட்டு 1200 வருஷத்துக்கு முந்தைய எலும்புகள், ஆனால் இதோட கையில் இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாட்ச் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு எங்களுக்கே தெரியல, இதை நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுறாங்க. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பிரமிப்பான விஷயம் சமீபத்தில் ரஷ்யாவில் நடந்திருக்கு. ரஷ்யாவில் சயானி சசன்ஸ்கேயா அப்படின்ற ஒரு செக் டேம் இருக்கும், அதாவது நீர்த்தேக்க அணை இருக்கும். இந்த நீர்த்தேக்க அணையில தான் ஆய்வாளர்கள் தொல்பொருள் ஆய்வகத்தை ஆய்வு செய்யும் போது இந்த ஒரு ஸ்கெலிட்டன் கண்டுபிடிச்சிருக்காங்க, படிமம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த படிமம் படத்துல 2100 வருஷத்துக்கு முந்தையான படிமமா என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆய்வாளர்கள் அதாவது இந்த செக்டேம் வந்துட்டு டனல் பவர் இருக்கா, இந்த பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நார்மல் டேஸ்ல 57 டிஎம்சி தண்ணீர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா சம்மர் டேஸ்ல தண்ணீர் ரொம்ப குறைஞ்சு போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற தண்ணியும் வெளியே ஏத்திட்டு மொத்தமா அந்த ஏரியா ஃபுல்லா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிசர்ச் பண்ண கொடுத்துருவாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சிகள் ஆய்வு செய்ய கொடுத்துருவாங்க. அவங்க ஆய்வு செய்யும் போதுதான் சமீபத்துல இந்த ஒரு ஸ்கெலிட்டன் அந்த படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த படிமம் கூடவே 2 படிமங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 படிமங்களும் ஆனா பெண்களோட படிமங்களா. இந்த படிமங்களுக்கு பக்கத்திலேயே சில சீன நாணயங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சீன நாணயங்களை வச்சுதான் இவங்களோட வந்துட்டு காலம் வயது வந்துட்டு 2130 வருஷம் வந்துட்டு முந்தைய வருஷம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இந்த சியோங்கு பேரரசு காலத்துல இருந்ததுதான் இந்த படிமங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படிமங்களுக்கு பத்தில பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பேரரசு காலத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை வச்சு பதைக்கும் போது அவங்களுக்கு பக்கத்துல அவங்க என்ன பயன்படுத்தினாங்க, அவங்க என்ன தொழில இருந்தாங்களோ அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்களோட அடக்கம் செஞ்சிருவாங்களா. அந்த மாதிரி 3 படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 படிமங்கள்ல 3வது இருந்த படிமம் ஸ்லீப்பிங் பியூட்டின்னு இந்த ஆர்கியாலஜிஸ்டால பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த படிமத்துக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த படிமம் முழுக்க பட்டு துணியால பொருத்தப்பட்டு அவ்வளவு அழகா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இதுக்கு ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியாலஜிஸ்ட் பேர் வச்சிருக்காங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி முதல்ல வந்துட்டு ஒரு மத போதகராக இருக்குமோ, ஒரு பாதுகாக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்காங்க. ஏன்னா மதம் சார்ந்த பொருட்கள் அதுக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கு. இருந்தாலும் அது தோல் சார்ந்த பொருட்களும் அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி பக்கத்துல இருந்ததுனால இல்ல, இவங்க ஒரு மத போதகர் பாதுகாக்க கிடையாது, இவங்க வந்துட்டு தோல் பொருள் செய்யறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்திருக்காங்க. அடுத்ததா 2வது ஒரு பொருள் அந்த படிமம் இருந்துச்சு, அந்த படிமத்துக்கு பக்கத்திலேயே தையல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதாவது ஊசி மாதிரியான, கத்திரிக்கோள் மாதிரியான பல பொருட்கள், தையல் சார்ந்த பொருட்கள் அதுக்கு பக்கத்துல ஒரு பைக்கில் போட்டு வச்சிருக்கு. அதனால இந்த படிமம் வந்துட்டு ஏதோ ஒரு தொழில் தையல் தொழில் சார்ந்த செஞ்சிருக்காங்க பெண்மணி அப்படின்னு சொல்றது ஒரு முடிவு வந்திருக்காங்க. 3வதா தான் நம்ம பேச போற நட்டாஷா. இந்த நட்டாஷான்ற படிமத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஏன்னா இந்த நட்டாஷாவோட பக்கத்திலேயே ஐபோன் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருந்துச்சு. இதை பார்த்து ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாத்துக்கும் பெரிய பிரமிப்பு. கிட்டத்தட்ட நம்ம ரிசர்ச் பண்ணி 2100 2137 வருஷத்துக்கு முன்னாடியான படிமங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2137 முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஐபோன் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சொல்லி இந்த விஷயம் பல இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சு. நிறைய பேர் வந்துட்டு இதை வைரலாக்குனாங்க. நிறைய பேர் தொடர்ந்து இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்த பொருள் வந்துட்டு ஐபோன் இல்லை, ஆனா ஐபோன் மாதிரியான ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஐபோன் மாதிரியான பொருள் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட பெல்ட் பக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை கண்டுபிடிச்சாங்க. இந்த பெல்ட் பக்கல், அதாவது ரத்தினத்தால் ஆன இந்த பெல்ட் பக்கல்ல நிறைய முத்து, பவளம், வைரம் இந்த மாதிரி பல கற்களை வந்துட்டு பதிச்சு உருவாக்கப்பட்டிருந்துச்சான். ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சான். இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கல்லறை கொள்கைகள், அதாவது இந்த ரஷ்யாவில் கல்லறை கொள்கைகள் அப்படின்ற ஒருத்தவங்க வந்துருக்காங்க. இறந்து போனவங்களோட உடல்ல இருந்து அவங்களோட உடைமைகள்ல இருந்து எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போறவங்க, அந்த கல்லறை கொள்கைகளை தாண்டி இத்தனை வருஷமா எப்படி வந்துட்டு இந்த பொருட்கள் வந்துட்டு பாதுகாக்கப்பட்டுச்சுன்றது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நட்டாஷா இந்த படிமத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த படிமத்தை நிறைய ரிசர்ச் பண்ணி செக் பண்றதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா, இந்த மாதிரியான ஆய்வுகளும் இந்த மாதிரியான ரிசர்ச்சும் தொடர்ந்து நடந்தா நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்யாவில் இருந்த ஆர்கியாலஜி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படித்தப்போ எனக்கு ஒரு பிரமிப்பும் பிரமிப்பும் பெரிய ஆச்சரியமும் இருந்துச்சு. ஏன்னா நேத்திக்கு பேப்பர்ல படிக்கும் போது நான் படிச்சிருந்தேன், அதாவது யாரோ ஒருத்தர் வெர்ஜீனியா அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஓனர் வந்துட்டு இங்கே நம்ம இந்தியாவை வந்து அவங்க பாட்டி கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க பாட்டி வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ரஷ்யாவில் இப்போ எடுக்கப்பட்ட படிமமும் கூட நம்மளோட தமிழன் படிமமாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு
சின்ன டவுட்டும் இருந்துச்சு, ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கீழடியில் செஞ்ச ஆய்வுகளும் சரி, மனிதனோட நம்ம தமிழனோட நாகரிகம் அப்படின்னு காவிரி நாகரிகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 2000 வருஷம் 2600 வருஷத்துக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி பிரமிப்பான பல விஷயங்களை கேட்கும்போது இதுக்கு பின்னாடி நிச்சயமாக நம்மளோட தமிழ் சார்ந்த சான்றுகள் இருக்கும் அப்படின்றதும் மனசுக்குள்ள தோணிக்கிட்டு அந்த பொறியிலே தான் இருந்துட்டு இருக்கு. ரஷ்யாவில் இந்த பிரமிப்பான விஷயம் நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக இது வந்து இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது, ஃபர்தராக ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது நம்மளோட தமிழனோட சிறு சுவடாவது நிச்சயமாக அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணி நினைச்சிக்கிறதா தான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் பேச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.